ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரினா, வித்தியாசமான மருமகள். ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்கிறத வச்சு நம்மளே இவங்க இதை நினச்சி தான் சொல்ல வராங்கன்னு முடிவு பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த கதையிலையும், அவங்க நினச்சி சொல்ல வந்தது வேறு, ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். மாமா, வாக்கிங் போயிட்டு வர்றப்ப பாலும் காய்கறியும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு லக்ஷ்மி தன்னோட மாமனார்கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வாசலுக்கு வந்த உடனே அவர் நினைக்கிறாரு, பாலும் காய்கறியும் வாங்கிட்டு வர சொன்னாலே, ஆனால் காசு தரணும் தானே, காசே தரலையே. சரி, என்னோட பென்ஷன் பணம் இருக்குல்ல, அது கண்ணை உறுத்துது போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடக்கிறாரு. வாக்கிங்லாம் முடிச்சுட்டு பால் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வராரு. வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே நுழையும் போதே தன்னோட பையன் மருமகக்கிட்ட ரொம்ப கோபமான குரலில் பேசுகிற மாதிரி கேட்குது. இவரும் உடனே உள்ளே போகாமல் தோட்டத்து செடிங்களெல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி வாசல்கிட்டேயே நின்றுக்கிட்டாரு. லட்சுமி, நீ பாட்டுக்கு எங்கள் அப்பாவை கடைக்கு அனுப்புனியே, காசு கொடுத்து அனுப்புனியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், கொடுக்கலை, மாமாவோட காசில் வாங்கிட்டு வரட்டுமே தான் நான் கொடுக்கலை அப்படின்னு பதில் சொல்கிறா. ஏன், நான் வாங்குகிற 70,000 சம்பளம் உனக்கு குடும்ப செலவுக்கெல்லாம் பத்தலையோ அப்படின்னு கேட்குறாரு. அவரோட மருந்து மாத்திர செலவுக்கு எல்லாமே நம்மக்கிட்டேயே அப்பா பணம் கேட்குறாரு, அவரே தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு கோபமாக கத்துறான். ஐயோ, அது இல்லைங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இப்போது வீட்டு செலவு எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்கிறதுனால என்கிட்ட ஒரு காஃபி கேட்கறது கூட மாமா ரொம்பவே சங்கடப்படுறாரு. அவர் நல்ல சுயமரியாதையாக வாழ்ந்தவர். இப்போ இந்த குடும்பத்துக்கு நம்மளும் கொஞ்சம் செலவு பண்ணுறோம்னு இருந்தால் அவர் எதையுமே உரிமையாக கேட்பாரு தானே. மாமாவோட மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே இனி நம்ம வாங்கி கொடுக்கலாம். அவங்கவங்க செலவை அவங்கவங்களே பார்த்துக்கிறதுக்காக குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறது தானங்க குடும்பம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறத கேட்டு அவங்க பையனால் எதுவுமே பேச முடியல. அப்படியே வாயடைச்சு போய் நின்றுட்டுருக்காரு. ஐயோ, நம்ம மனைவியை நம்மளே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு இதை கேட்டுட்ருந்த மாமனாரும், ஐயோ அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நம்மளே அவளை தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு மனநிறைவாக அந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே உரிமையாக அவர் போகிறாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தானே நம்மளும் ஒருத்தவங்க அவங்க ஒன்று நினச்சி சொல்லுவாங்க, ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம், அவங்க நம்மளை தப்பாக சொல்கிறாங்களோ அப்படின்னு நிறைய டைம் வந்து நம்மளே நினச்சிட்ருக்கோம்ல. எந்த இடத்துலையுமே யோசித்து செயல்படாதவங்க கண்டிப்பாக மற்றவங்கள குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நன்றி. அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.